நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே பாண்டி வாசு, வாங்கடா சீக்கிரம். அம்மா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்த? காலையில இருந்து ஆளே காணோம். நான் ஏற்கனவே சொன்னல, தெரியப்படுத்த வேண்டிய உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரத்துல தெரிவிப்பேன். ஏய், என்ன பாக்குறீங்க? புரியல. அந்த ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடம் பார்த்து அந்த வீட்டு மருமகளை பத்தி விளக்கமா சொல்லிட்டு வந்த. நல்ல காரியம் பண்ண ஆண்டனி. நீ சொல்றத கேட்டு ப்ரொஃபசர் ஜெயந்தி ஷாக் ஆயிட்டாங்களா? அப்புறம் ஷாக் ஆகாம வீட்டுக்கு வந்த மருமக ஃப்ராட்னு தெரிஞ்சா சந்தோஷமா படுவாங்க. ஆமா ஆண்டனி, நீ சொன்னதெல்லாம் அந்த பொம்பளை நம்பிடுச்சா? இப்போதைக்கு என் வார்த்தையை விட ப்ரொஃபசருக்கு அவங்க மருமக மேலதான் நம்பிக்கை அதிகமா இருக்குன்னு தோணுது. இல்லைன்னா அந்த ஃப்ராட் ஜூலி அந்த அளவுக்கு அந்த வீட்டில் நல்லவ மாதிரியே நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கா. அந்த ப்ரொஃபசர் கூட இதுக்கு முன்னாடி கிரிமினல் மைண்டு தானே, அதனால எப்படியும் ஜூலி மேல ஒரு கண்ணு வைப்பாங்க. அவளோட சின்ன சின்ன நடவடிக்கைகளை பார்த்து நான் சொல்றது தான் உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. ஒருவேளை அவங்க அப்படி நம்பலனா? ஏ வாசு, தெளிவான சாட்சி ஆதாரத்தோட தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அந்த ஜூலி வாயாலேயே அவ யாருன்னு சொல்ல வைப்பேன். ஏன் ஆண்டனி, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? அவ தான் பிராடுன்னு தெரிஞ்சிடுச்சுல, வீடு புகுந்து வெட்ட வேண்டியதானே. பொறுமையாரா, ஆவேசம் நல்லதில்ல பாண்டி. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் ஜெயந்தி மேடம் என்னை தேடி வருவாங்க. ஆண்டனி ஆண்டனி, எப்படியாவது அவளை இல்லாம பண்ணுன்னு என்கிட்ட கெஞ்சுவாங்க. அன்னைக்கு அவங்க பர்மிஷனோட ஜூலிக்கான தண்டனைய நம்ம எல்லாம் சேர்ந்தே கொடுப்போம். அதுக்கப்புறம் வாழ்நாள்ல யாரையும் ஏமாத்த மாட்டான், எந்த குடும்பத்தையும் நாசமாக்க மாட்டான். எப்போ வந்தீங்கம்மா? இப்போதாம்மா வந்தேன். பிரியங்கா எங்க? மேலே இருக்காங்கம்மா. என்னன்னு தெரியல, பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் கோவப்படுறாங்க. உங்ககிட்டயே கோவப்படுறா? ஆமாம்மா. எதுக்காக கோவப்பட்டான்னு நீ கேட்டியா? கேட்டேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டாளா? இல்லைம்மா, சாப்பிட கூப்பிட போனதுக்கு தான் என்னை திட்டினாங்க. சரி விடு, அவ ஏன் அப்செட் ஆயிருக்கான்னு நான் விசாரிச்சுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இல்லை, பிரியங்கா சாப்பிடாதனால நானும் சாப்பிடல. மக்கு, மற்றவங்க கஷ்டத்தெல்லாம் மனசில் ஏற்றுக்கிட்டு சாப்பிடாம இருப்பாங்களா? நீ போய் சாப்பாடு எடுத்து வை, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். போ. சரிம்மா. வாழ்க்கை அந்த வீட்டில் நல்லா இருக்காது ஜூலி. உன் அடிப்பை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்களே அந்த வீட்டில் நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் நீ யாரு எப்படிப்பட்டவங்கிறத கூடிய சீக்கிரம் நான் புரிய வைப்பேன். இப்போ இங்க இந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீட்டில் இருக்க போற நாட்களை எண்ணிக்கோ. உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்மளை பத்தின எல்லா உண்மைகளையும் ஆண்டனி எங்க சொல்லிட்டான், அவ்வளவுதான்.
ஆண்டனி சொன்னது கரெக்டா இருக்குமோ? பிரியங்கா அம்மா, என்ன டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரியா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்ல, நீ நார்மலாவே இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா? வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்து என் டாடி ஃபோன் பண்ணிருந்தாரு. எங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியுமெண்ட் முத்தி போய் அது பெரிய சண்டை ஆயிடுச்சு. எதுக்காக அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ண? அது வந்துமா, அவரு கல்யாணத்துக்கு வரல. அதுக்கப்புறமாவது ஒரு தடவையாவது என்னையும் அருணையும் வந்து பாருங்கன்னு கேட்டேன். அவரு அங்க இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காரு. இதுவே அம்மா இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருப்பீங்களா? அம்மா இல்லாத பொண்ணு தானே இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன். பதிலுக்கு அவர் பேச நான் பேச பெரிய சண்டையாயிடுச்சு. அவர் உடனே போனை கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா இருக்காரே, ஒரு மேல் ஷாவனிஸ்ட். பொண்ணுங்க தலை நிமிந்து பேசினாலே அவருக்கு பிடிக்காது. நான் வேற போன்ல சத்தம் போட்டு பேசிட்டேனா, அதான் டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக உங்க டேடி நேர்ல வந்தாலும் வருவாருல்ல? போன்லயே என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என் டாடி நேர்ல சந்திக்க பயப்பட்டு கண்டிப்பா என்ன பார்க்க வரமாட்டாரு. சரி பெற்ற, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவோட சொந்தக்காரங்களோ இல்ல அம்மாவோட சொந்தக்காரங்களோ நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையம்மா. வரலன்னா கூட பரவாயில்ல, போன் பண்ணி கூட விசாரிக்கலையே. நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை பத்தின ஹிஸ்டரி எல்லாம் சொன்னல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் நொதுக்கி வச்சிட்டாங்க. என் அப்பாவும் என்னை ஹாஸ்டல்ல சேர்த்துதான் படிக்க வச்சாரு. எனக்குன்னு யாருமே இல்லை, இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா எப்படி? அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ டென்ஷன் ஆகாத. நான் ஒரு பேச்சுக்கு தான் என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? அந்த ஆண்டனி மறுபடியும் உன்னை தேடி வந்தானா?
அது என்ன நிமிஷமும் நடக்கும் கார்த்திக். எவ்வளவு வாட்டி காலிங் பெல் சத்தம் அடிச்சாலும் அவனா தான் இருக்கும்னு நான் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். உனக்கு எங்க தெரிய போகுது அந்த பயம்லாம்? நீ பயப்படாத, அந்த ஆண்டனிக்கு கூடிய சீக்கிரத்துல நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆமா, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. இங்க இருக்கிற சூழ்நிலையில என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ண மூடனால கெட்ட கெட்ட கனவா வருது. தூக்கம் வரலையா? ஏ உங்கட ஸ்டாக் இல்லையா? இருக்க அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? உன் முட்டா புருஷன் தான் பக்கத்துல இல்லல்ல, போட்டுட்டு படு, நிம்மதியா தூக்கம் வரும். ஆமாமா, அதத்தான் பண்ணணும். வேற வழி என்ன இருக்கு? சரி சரி, சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பண்ண. ஓகே, குட் நைட். ஓகே டார்லிங், என்ஜாய், குட் நைட். இந்த வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு குத்து விளக்கு இல்ல, அவ ஒரு தெரு விளக்கு. பேரை மாத்தி மதத்தை மாத்தி ஊரை மாத்தி தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. ஓப்பனா சொல்லணும்னா ஜூலி ஒரு விபச்சாரி. மணி என்னாச்சு? இங்க நின்னு தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெயந்தி, உன்னதான் கேக்குறேன், என்ன முகமெல்லாம் வெறுத்து இருக்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னத்த சொல்றதுனா, பொண்ணு ஒதுக்கி வச்சிருந்தாலும் வந்த மருமக ரொம்ப பாசமா அன்பா இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டேன். சின்ன வயசுல இருந்தே கடவுள் ஜெயந்தியோட தலையெழுத்தை இப்படித்தான் எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்துடுறாரு. சாண் ஏறினா முழ நழுவுற மாதிரி. நீ என்ன சொல்றமா? செஞ்ச தப்புக்கெல்லாம் பலன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கும் மனசுல என்ன பிரச்சனை இருக்கு? அமலா உன ஒதுக்கி வச்சிருக்க அவ்வளவுதானே? ஆனா இப்ப நம்ம வீடு அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஆமாங்க, நம்ம வீடு எப்பவும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா அதை வெளிப்படையா புருஷன் கிட்ட சொல்லணும். அப்படி இல்லாம தனியா வந்து யோசனை பண்றது, நான் கேள்வி கேட்டா அதுக்கு நேர்மாறா பதில் சொல்றதுனா என்ன அர்த்தம்? நீ இப்படி பேசுறத கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எல்லாம் டென்ஷன் ஆக கூடாதுன்னு தானே நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். எப்போவாது மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா சொல்றேங்க. உங்க உதவி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. டபார், உள்ள வந்து படுவா. எனக்கு தூக்கம் வரலங்க. நீ வந்து படு, தூக்கம் தானா வரும். வாமா.
சொல்றத கேளு வா வா வாண்டறல சன்னி ஆ குட் மார்னிங் மா நான் காபி எடுத்துட்டு வரேன் இரு பிரியங்கா எழுந்திருச்சு வந்துட்டாளா இல்லம்மா என்னமா யோசிக்கிறீங்க இல்ல கல்யாணம் ஆன மறுநாளே எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தா இப்ப இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா அப்ப அன்னைக்கு பண்ணதெல்லாம் நாடகமா ஐயோ இல்லம்மா பிரியங்கா முன்னாடியே எந்திரச்சு வந்துட்டாங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க நான் தான் கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க எல்லாம் சரியாயிடும்னு சொன்னேன் எதுக்கு போய் சொல்றேன் நானும் அவளை கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அவ நடவடிக்கையே சரியில்லை எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஐயோ என்னமா இப்படி எல்லாம் சொல்றீங்க பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணுமா இத பாரு மகாபாரதத்துல தர்மனுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம் அதே மாதிரிதான் உன் மனசுக்கு உன் கண்ணுக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியறாங்க அதான் நீ இப்படி பேசுற ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பிரியங்கா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க சல்லி ஏன் மனசுல பட்டத நான் சொன்னேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப நல்ல பொண்ணுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா நம்ம வீட்ல அமைதியும் இப்படியே இருக்கும் சரிமா நான் காபி எடுத்துட்டு வரேன் வேண்டாம் நான் எடுத்துக்கறேன் நீ வேலைய பாரு சரிமா பிரியா